நீ அடுத்ததாக சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரலையில் பார்க்கலாம். மறக்காம இருக்கும். அதெல்லாம் தாண்டி அன்பு முதலமைச்சர் நேற்று பெருந்தன்மையா எங்களுக்கு தெளிவான ஒரு கட்டளை இட்டிருக்கிறார். அதனால குறுக்கீடு செய்யறதில் எனக்கு எதுவும் விருப்பம் இல்லை. தவறான கருத்தை பதிவு செய்கிறார், அது ஒண்ணுக்கு மாத்திரம் நான் குறுக்கீடு செய்கிறேன். இன்னும் பேசுறதா இருந்தா கேட்பேன், 10 வருஷமா நீங்க இருக்கீங்களே இதெல்லாம் நீங்க பேசலாமா? அந்த இல்லம் வந்து பெனிக்விக்கோட இல்லமே கிடையாது, அது வெளிப்படையா வெளிவந்திருக்கு. பெனிக்விக் மரணம் அடைந்த வருடம் 1911, அந்த இல்லம் கட்டப்பட்டது 1912-15. அப்போ அது பெனிக்விக்கோட இல்லமாக இருந்திருக்கவே முடியாது. இவ்வளோ தெளிவான விளக்கம் வந்த பிறகு உறுப்பினர் வந்து அந்த தவறான கருத்தை இங்க பதிவு செய்யக்கூடாது என்றதற்காக மட்டும்தான் நான் குறுக்கீடு செய்கிறேன், இல்லைனா நான் குறுக்கீடு செய்கிறேன். முதல்வர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் பெண்குவைக்கு நினைவாக இருந்த இடத்தை அப்புறப்படுத்தி அந்த இடத்துல கலைஞர் பெயரால் அமையவிருக்கக்கூடிய நூலகம் கட்டப்படவிருக்கிறது என்று ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே இது சட்டமன்றத்துக்கு வெளியிலும் பேசப்பட்டிருக்கிறது, அப்பவும் விளக்கம் பொதுப்பணித்துறை அமைச்சர் மூலமாக தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் சொல்லுகிறேன், நீங்கள் சொல்வதற்கு ஆதாரம் இருந்தால் நிச்சயமாக இந்த அரசு அதற்கு அடிபணியை காத்திருக்கிறது. ஆதாரம் இருந்தால் சொல்லுங்கள், அதை நாங்கள் மாற்றுவதற்கு எந்த நேரத்திலும் தயாராக இருக்கிறோம். எந்தவித ஆதாரமும் கிடையாது. ஒரு தவறான பிரச்சாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அது சட்டமன்றத்திலும் பதிவாக கூடாதுக்காகத்தான் இந்த விளக்கத்தை நான் சொல்லியிருக்கேன். சொல்றாங்கன்னு சொல்றத ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்தவங்க, நீங்க ரெண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மூணாவது முறை வந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அது சொல்வது என்பது உங்களுக்குடைய பெருந்தன்மையை குறைப்பதாக இருக்கிறது. ஆதாரம் இருந்தால் சொல்லுங்கள். பெனிக்விக் மணிமண்டபம் இடிக்கப்படுவதாக ஒரு கருத்தை எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிய நிலையில் அதற்கு நிதித்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் விளக்கம் அளித்திருக்கிறார். அவருடைய இறப்புக்கு பிறகுதான் அந்த கட்டடம் என்பது கட்டப்பட்டது, எனவே அது பெனிக்விக் தொடர்பான ஒரு கட்டிடம் கிடையாது என்று மீண்டும் திமுக தரப்பிலிருந்து ஒரு விளக்கம் சட்டப்பேரவையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனை நேரலையில் பார்த்தோம்.